போராட்டம் நடத்தும் பொழுது வழக்கமா என்ன நடைமுறைனா, அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தும் பொழுது முழக்கம் எழுப்போம், நம்ம எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கூச்சல் போடும், உடனே காவல்துறையினர் வந்து அந்த இடத்த வந்து மறிப்பாங்க, மதித்துட்டு வாகனத்தை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து இதுதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த சம்பவத்துல என்ன காரணமும் தெரியல, காவல்துறையினர் வந்து அங்க வந்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்திருக்கா. இது வந்து மிக மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா ஜனநாயக ரீதியில போராடுறாங்க. மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் வந்து இந்த தகவல் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்ப அவர் ரொம்ப இயல்பா என்ன கேட்கிறாருன்னா, நான் மாமன்ற உறுப்பினர், எனக்கு கூட தெரியாம இருக்கலாம், மேயரு டெப்டி மேயருக்கும் தெரியலன்றாங்க. அப்ப எப்படி வந்து தன்னிச்சையா வந்து அதிகாரிகள் எடுத்துட்டு போய் வைக்கலாம்னு போது, அதுக்கு வந்து அந்த இவங்க கார்பரேஷன் கமிஷனர் தாம்பரம் கார்பரேஷன் கமிஷனர் திருமதி அழகு மீனா அவர்கள் வந்து ஒருமையில வந்து திரு யாக்கோப் அவர்களை வந்து பேசியிருக்காங்க. யாருக்கு அதிகாரம் இருக்கு, அது சரியா தவறா என்பதெல்லாம் ஒரு பக்கம். யாக்கூப் வந்து அவர் நின்று கேட்கிற இடத்துல வந்து ஒரு தனி மனிதரா நின்று கேட்கல, ஒரு மக்களுடைய பிரதிநிதியா நின்று கேட்கிறார். தனி மனிதரா இருந்தாலே அவரை மதிக்கணும், நீங்க தனி மனிதரா இருந்தாலே அவரை மதிக்கணும், இது பண்ணும். அது மாதிரி வந்து ஒரு அதிகாரி செயல்பட்டு இருக்கிறார் என்றால் அது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அது இந்த போக்கு வந்து மிக மிக ஆபத்தானது. நாங்க மனு வாங்கணும், மனு வாங்கி 15 நாள்ல தீர்க்கணும்ன்றதுதான், 15 நாள்குள்ள தீர்க்கிற மனு வாங்குறது தான் மக்களுடன் முதல்வர். அவர் நல்ல எண்ணத்துல அறிவிக்கிறாரு, நாங்க அதை போய் துவக்கி வைக்கிறோம். வாங்குற அதிகாரி வர்ற மக்கள் கிட்ட என்ன, இது இதெல்லாம் ஏன் எடுத்துனாரு, போ போன ஒரு 10 பேர் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ அப்போ இந்த மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தினுடைய பலன் வந்து என்ன ஆகும்? எம்சிசி காலேஜில் இருக்க ஒரு இடத்த வந்து அபகரிக்கிறதா சொல்லி டிஎம்எம்கேவும் பிசிகேவும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தாங்க. அந்த போராட்டத்தில் வந்து மக்கள் வந்து போலீஸால் தடியடி வாங்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? அதாவது என்ன அப்படின்னா, நான் இது தொடர்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி தோழர் இடத்துல பேசியிருந்தேன். எம்சிசி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து வெள்ளையர் காலத்தில் வந்து ரெட் கிராஸ் சொசைட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக. ரெட் கிராஸ் சொசைட்டியும் வந்து அங்கே வந்து டிஸ்பென்சரி ஏதோ வச்சு நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவங்களால வந்து அதை சரியாக கவனிக்க முடியல, பராமரிக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எம்சிசி கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. எம்சிசிலையும் வந்து அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ கூட அங்கே வந்து ஏதோ கிளாஸஸ்லாம் நடக்குது, இந்த ஒரு மாத கோர்ஸ் ஏதோ டிராயிங் கிளாஸஸ்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா, சமீபத்தில் வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து திருப்பி எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்கன்னு சொல்லி எம்சிசி கேட்குறாங்க. இப்போ ஒரு லிட்டிகேஷன் வந்து எம்சிசிக்கும் ரெட் கிராஸ்க்கும் பெண்டிங் இருக்குது, அது கோர்ட்டில் இருக்குது. அப்போ இந்த இடத்து போகிற இடத்த பொறுத்த வரைக்கும் எம்சிசிக்கும் ரெட் கிராஸ்க்கும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இந்த இஷ்யூ இருந்துகிட்ருக்கு, அது வந்து பெண்டிங் இன் கோர்ட்டு. இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் தொடர்பாக வந்து ஒரு தீர்மானம் வருதுன்ற மாதிரியான ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க. இந்த இடத்த வந்து கார்பரேஷன் மாநகராட்சி தன்னுடைய தேவைக்காக எடுத்துக்கொள்கிறதுன்னு கொடுக்குறாங்க. இந்த தீர்மானம் வருகின்ற பொழுது இந்த தீர்மானத்தை வந்து எதிர்க்கணுன்ற நிலையில் இருக்கிறாங்க. இந்த தீர்மானம் வர்றதுக்கு வந்து இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, இப்போ மாமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மாநகராட்சியின் சார்பில் வந்து ஒரு போர்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. இந்த இடம் வந்து 5வது மண்டல அலுவலகம் கட்டுவதற்கான இடமாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்குன்ற மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. மாநகராட்சி மன்ற கூட்டத்தின் போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர் யாக்கூப் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எழுந்திரிச்சு இந்த மாதிரி வந்து மன்றத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்கக்கூடிய மன்றம், நாம தான் வந்து எல்லாத்தையும் டிசைட் பண்ணோம், இந்த மன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடியே எப்படி வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அங்கே போய் போர்டு வச்சாங்கன்றாங்க. அப்போது மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் வந்து இந்த தகவல் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்போ அவர் ரொம்ப இயல்பாக என்ன கேட்குறாருன்னா, நான் மாமன்ற உறுப்பினர், எனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், மேயரு டெப்டி மேயருக்கும் தெரியலன்றாங்க. அப்போ எப்படி வந்து தன்னிச்சையாக வந்து அதிகாரிகள் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம்னு போது, அதுக்கு வந்து அந்த இவங்க கார்பரேஷன் கமிஷனர் தாம்பரம் கார்பரேஷன் கமிஷனர் திருமதி அழகு மீனா அவர்கள் வந்து ஒருமையில் வந்து திரு யாக்கோப் அவர்களை வந்து பேசியிருக்காங்க. அது தொடர்பான இதெல்லாம் கூட வந்திருக்கு, வீடியோலாம் கூட வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் யாருக்கு அதிகாரம் இருக்குது, அது சரியா தவறா என்பதெல்லாம் ஒரு பக்கம். யாக்கூப் வந்து அவர் நின்று கேட்குற இடத்துல வந்து ஒரு தனி மனிதராக நின்று கேட்கல, ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக நின்று கேட்குறாரு. தனி மனிதராக இருந்தாலே அவரை மதிக்கணும், நீங்கள் தனி மனிதராக இருந்தாலே அவரை மதிக்கணும், இது பண்ணணும். அது மாதிரி வந்து ஒரு அதிகாரி செயல்பட்டு இருக்கிறார் என்றால் அது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அது இந்த போக்கு வந்து மிக மிக ஆபத்தானது. ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் வந்து அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக சொல்லப்படுகிறது, எல்லா மட்டத்திலையும் சொல்லப்படுது. நீங்கள் வந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களை வந்து தங்களுடைய அதிருப்தியை வந்து அதிகாரிகள் மட்டத்தில் வந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அதிகாரியினுடைய செயல்பாடு அதை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சப்சிக்வெண்ட்டாக என்ன இவங்க வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதில் கலந்து கொள்வது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் வன்னியர்ஸ் அவர்கள் வந்து அதில் வந்து கலந்துக்கிறார்.
அதுக்கு வந்து முறையாக வந்து அனுமதி கேட்கப்படுகிறது, அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்கணும்னா எப்பவுமே அனுமதி கொடுக்கலனா கூட நம்ம போராட்ட கடந்த காலங்களிலிருந்து பல வருஷமாக போராட்டம் நடத்துகிறோம். இப்போ போராட்டம் நடத்தும்பொழுது வழக்கமாக என்ன நடைமுறைனா, அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தும்பொழுது முழக்கம் எழுப்போம், நம்ம எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கூச்சல் போடுவோம், உடனே காவல்துறையினர் வந்து அந்த இடத்த வந்து மதிப்பாங்க, மதித்துட்டு வாகனத்தை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து இதுதான் நடந்துட்டு. ஆனால் இந்த சம்பவத்தில் என்ன காரணமும் தெரில, காவல்துறையினர் வந்து அங்கே வந்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்தியிருக்கா. இது வந்து மிக மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா ஜனநாயக ரீதியில் போராடுறாங்க. நீங்கள் வந்து கடந்த காலங்களில், கடந்த ஆட்சி காலத்தில் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அஜிடேஷன்ஸில், இல்லை வந்து இதில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கல. இல்லை, மேடையிலேருந்து பேசும்போது அவரே சொல்கிறார், யாருக்குமே சொல்கிறார், நாங்கள் கைதாக வரோம், எதுக்கு மேலே. ஆ, அவர் அது வந்து தேவையில்லாத ஒன்று. இது இது எல்லாமே என்னென்னா, எங்கே போதுனா, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய அரசு இயந்திரத்தை வந்து, நான் நேற்றைக்கு கூட வந்து மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை வந்து துவக்கி வைக்கிறதுக்கு போயிருந்தேன். அங்கே கூட நான் இதான் சொன்னேன், நீங்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவருடைய நல்லெண்ணத்தில் ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம், அதை நம்ம அமைச்சர்கள் வந்து செயல்படுத்த இறங்கலாம், செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருந்து அதை வந்து கொண்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளாம் அதில் வந்து அதை துவக்கி வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த திட்டம் உண்மையிலேயே அதனுடைய பலன் வந்து இருக்கும் அப்படின்னா எங்கே எப்படி இருக்கும்னா, அதை கொண்டு போகக்கூடிய அலுவலர்கள் முறையாக செய்யணும். இப்போ நாங்கள் மனு வாங்கினோம், மனு வாங்கி 15 நாளில் தீர்க்கணுன்றது தான், 15 நாளுக்குள்ளே தீர்க்கிற மனு வாங்குறது தான் மக்களுடன் முதல்வர். அவர் நல்ல எண்ணத்தில் அறிவிக்கிறாரு, நாங்கள் அதை போய் துவக்கி வைக்கிறோம். வாங்குகிற அதிகாரி வர்ற மக்கள்கிட்ட என்ன, இது இதெல்லாம் ஏன் எடுத்துன்னு வர, போ போன ஒரு 10 பேர் திருப்பி அமிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ அப்போ இந்த மக்களுடன் முதல்வர்ன்ற இந்த திட்டத்தினுடைய பலன் வந்து என்ன ஆகும்? இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால் அரசு அலுவலர்களை பொறுத்தவரை இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவதை அரசு வந்து கவனத்தில் கொண்டு கவனத்தில் கொள்ளணும் என்பது இதன் மூலம் வெளிப்படுகிறது. ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குன்றீங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குன்றீங்க, அந்த இடத்த பற்றி அது கேஸ் இருக்கும்போது ஒரு கமிஷனரால் அதை, இல்லை அதுதான் அது எப்படி வந்து இப்போ இப்போ அதை தான், அதனால் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டமே நடத்துகிறாங்க. நீங்கள் பொதுவாக அரசு இடமா இருந்து அரசு எடுக்குது அப்படின்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அரசுக்கு சொந்தமான இடம். அதில் கூட வந்து வேறு ஏதாவது மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க போகிறாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம். இப்போ இஷ்யூவே என்னென்னா, நீங்கள் வந்து அதில் வந்து இவங்களுக்கு ஸ்டேக்ஸ் இல்லாமல் இவங்க போய் திடீர்னு அந்த இடத்துல போய் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்னு, அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜோன் ஆஃபீஸ் கட்ட போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே போர்டு வச்சுருக்கதே வந்து ஜோன் ஃபோரில் தான் வருது இந்த ஏரியா, ஆனால் இந்த ஏரியாவில் ஜோன் 5 அலுவலகம் கட்ட போகிறோன்னு வைக்கிறாங்க போர்டு அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதையும் அரசு வந்து உண்மையான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். யார் இதற்கு பின்னாடி இருக்காங்க, அந்த இடத்து மேலே யார் அக்கறையாக இருக்காங்க, அந்த இடத்த எதுக்கு எடுக்க போகிறாங்க, உண்மையிலேயே கார்பரேஷனுக்கு தான் எடுக்கிறாங்களா, இல்லை கார்பரேஷன் பேரில் எடுத்துகிட்டு வேறு வகையில் வந்து அதை ஏதாவது பயன்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து அரசு வந்து உடனடியே வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது கலந்து கொண்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு மீதும் வந்து மற்றவர்கள் மீதும் வந்து தாக்குதல் நடத்தி வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது.